கள்ளிடைக்குறிச்சியில் புதிய பேருந்து நிலையம் அருகே காக்கி இதயங்களின் சங்கமம் என்ற பெயரில் 1981 பயிற்சி முடித்த காவலர்கள் ஒன்றிணையும் விழா நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு தமிழ்நாடு சிறப்பு காவல் 7 அணியில் 1981 பயிற்சி முடித்த காவல் நண்பர்கள் ஒன்றிணைந்து நடைபெற்றது. காக்கி இதயங்களின் சங்கமம் விழா கள்ளிடைக்குறிச்சி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பேரூராட்சி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் லட்சுமி சாமிநாதன் வரவேற்புரையாற்றினார். துணை தளவாய் ஓய்வு முருகேசன் தலைமையாற்றினார். சிறப்பு விருந்தினர்களாக காவல் கண்காணிப்பாளர் சரவணன், உலக திருக்குறள் தகவல் மையம், தனித்தமிழ் இலக்கிய கழகம், பால்வளன் அரசு, தமிழ்நாடு சிறப்பு காவலர் 12 அணி கார்த்திகேயன், தமிழ்நாடு சிறப்பு காவல் 9 அணி ஏசு சந்திரபோஸ், அம்பாசமுத்திரம் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் பிரான்சிஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை ஓய்வு பெற்ற SPCID ஜவஹர், ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர்கள் கந்தன், முருகன், சுடலை ஆகியோர் நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை கடுமையான உழைப்பால் திறன்பட செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் ஷான் ராஜா நன்றியுரையாற்றினார். இந்நிகழ்ச்சியானது தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கி தேசிய கீதத்துடன் நிறைவு பெற்றது. 1981 திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறில் தமிழ்நாடு சிறப்பு காவல் 7 அணியில் 2 நிலை காவலர்கள் பயிற்சியை நாங்கள் 635 பேர் மேற்கொண்டோம். ஏறத்தாழ 40 ஆண்டுகள் கழித்து எங்கள் நண்பர்களை ஒருங்கிணைத்து இந்த காக்கி இதயங்களின் சங்கமம் என்ற தலைப்பில் நாங்கள் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியை கடந்த 10 மாத காலமாக சிரமம் மேற்கொண்டு மாநிலம் முழுவதும் உள்ள எங்கள் நண்பர்களை வாட்ஸ்அப் குழு மூலம் இணைத்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம், சிறப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தோளோடு தோள் நின்று உதவி ஆய்வாளர் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர்கள் கந்தன், சுடலை, முருகன், ராமலிங்கம், இன்னும் எண்ணற்ற தோழர்கள் உதவி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் வந்து எல்லாருடைய ஒத்துழைப்பு, எங்களுடைய ரிட்டையர்டான ஆஃபீஸர்ஸினுடைய எல்லா எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு முழு ஒத்துழைப்பு தந்தாங்க, எனக்கு ரொம்ப உற்சாகம் கொடுத்தாங்க. எந்த சூழ்நிலையிலையும் இந்த 10 மாதம் எனக்கு வந்து சோர்வில்லாத ஒரு ஊக்கத்தை கொடுத்தாங்க. அதே மாதிரி இங்கே வந்து நாங்கள் இந்த விழா நடத்துறதுக்கு 12 அணியுடைய தலைவாய் கார்த்திகேயன் ஐயா அவர்களும், காவல்துறை துணை துணை கண்காணிப்பாளர் அம்பாசமுத்திரம் திரு பிரான்சிஸ் ஐயா அவர்களும் பெரிதும் உதவி புரிந்தார்கள். ஆமாம், எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த இது வந்து 40 ஆண்டு கால நட்பு வந்து, ஆமாம், எங்களுக்கு வந்து அதாவது ரொம்ப எங்கள் மனச்சோர்வாக இருந்திருப்பாங்க ரிட்டையர்ட் ஆகி. ஆனால் இந்த ஒரு சங்கம நிகழ்ச்சி வந்து எங்கள் எல்லாருக்கும் வந்து இன்னொரு 10 ஆண்டு காலம் ஆயுள் நீட்டிப்பை கொடுத்த மாதிரி ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் இருக்குது. எல்லோரும் நோய் இல்லாமல் சிரித்து புன்னகையோடு இன்றைக்கி வந்து எல்லோரும் இருக்காங்க. எல்லார் முகத்திலையும் இன்றைக்கி வந்து ஒரு புன்னகையை இப்போ மறுமலர்ச்சியை பார்க்க முடியுது. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள்லாம் கஷ்டப்பட்டதெல்லாம் அதில் அவங்களுடைய முகத்தை பார்க்குறப்போ நாங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் தெரியலை. இந்த நிகழ்ச்சி நடத்துகிறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ இன்னும் கடவுள் வந்து இன்னும் இதை மாதிரி எத்தனை நிகழ்ச்சி வேணாலும் நடத்தலாம் இவங்களுக்காக, எங்களுடைய நண்பர்களுக்காக அப்படிங்கிற ஒரு தெம்பு வந்திருக்கு. அதுக்கு வந்து ஐயா மாதிரி உள்ளவங்களுடைய சப்போர்ட் அது நிச்சயமாக நல்லாயிருக்கும்.